பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஆகிய வாலிகண்டாபுரம் கிராமத்தில் இன்றைக்கி வந்து சேத்து மாரியம்மன் திருவிழா வந்து ரொம்ப சிறப்புமாக நடைபெற்றுருக்கு. இதுதான் எங்களோட சொந்த ஊர். இதில் வந்து இந்த மாதத்தில் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊரில் எல்லாத்துலேயுமே பங்குனி சித்திரையில் வந்து திருவிழா நடக்கும். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் திருவிழா நடக்கும். அது ஏன்னு கேட்டிங்களா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா அடமழை பெய்யும். அடமழையில் சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால எங்கள் மாரியம்மனை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சேத்திலேயே இழுத்து வழிபடுவோம். இது என் குழந்தைக்கு வந்து கரும்புள்ளி சம்புள்ளி ஏன் குத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நோய் நொடி எதுவும் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது மாதிரி வழிபடுறோம். எங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து அளவு குத்தி வழிபடுவோம். அது ஏன் பண்ணுறோன்னு சொன்னால், எங்களோட நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தாயிட்ட தலை வணங்கி நாங்கள் அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள். என் பேர் வந்து வீரா வாலிகண்டாபுரம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம். இது வந்து வாலிகண்டபுரம் கிராமம். இது வந்து சேத்து மாரியம்மன் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். தேர் கும்பிட்டுருக்கோம். மற்ற ஊருங்கள்லாம் வந்து ஐப்பசி பங்குனியில் கொண்டாடுவாங்க. சித்திர பங்குனியில் கொண்டாடுவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஏன் ஐப்பசியில் கொண்டாடுறோம்னா, அது வந்து மழை பெஞ்சு மழையோடு சேர்ந்து சாமி கும்பிட்றதுனால சேத்து மாரியம்மன் வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு வந்து எதுக்காக இப்போ கரும்புள்ளி செம்புள்ளி குத்திருக்கேன்னா, என்னோட குலதெய்வமாக நினச்சி நாங்கள் வந்து நோய் எண்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த கரும்புள்ளி செம்புள்ளியை குத்தி கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த அளவு குத்துறதும் மக்கள் வந்து அந்த சேத்து மாரியம்மன் வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் வச்சுருக்கணுங்கிறதுக்காக அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்காங்க. அவ்வளோதான். என் பேர் ரேகா. கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு காவல்துறை மூலமாக அறிவித்து வருகிறோம். போலாம்பு
பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஆகிய வாலிகண்டாபுர கிராமத்தில் இன்றைக்கி வந்து சேத்து மாரியம்மன் திருவிழா வந்து ரொம்ப சிறப்புமாக நடைபெற்று இருக்கு. இதுதான் எங்களோட சொந்த ஊர். இதில் வந்து இந்த மாதத்தில் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மற்ற ஊரில் எல்லாத்துலேயுமே பங்குனி சித்திரையில் வந்து திருவிழா நடக்கும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் திருவிழா நடக்கும். அது ஏன்னு கேட்டிங்களா, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடமழை பெய்யும். அடமழையில் சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால எங்கள் மாரியம்மனை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சேத்துலேயே இழுத்து வழிபடுவோம். இது என் குழந்தை, என் குழந்தைக்கு வந்து கரும்புள்ளி செம்புள்ளி ஏன் குத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நோய் நொடி எதுவும் அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இது மாதிரி வழிபடுறோம். எங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து அளவு குத்தி வழிபடுவோம். அது ஏன் பண்ணுறோன்னு சொன்னால், எங்களோட நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தாயிட்ட தலை வணங்கி நாங்கள் அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணிக்கிறோம். இப்போ வந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுட்டு இருக்கு. இன்னும் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறதுக்காக என்னோடய வாழ்த்துக்கள். என் பேர் வந்து வீரா வாலிகண்டபுரம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம். இது வந்து வாலிகண்டபுரம் கிராமம். இது வந்து சேத்து மாரியம்மன் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். தேர் கும்பிட்டுட்ருக்கோம். மற்ற ஊருங்கள்லாம் வந்து ஐப்பசி பங்குனியில் கொண்டாடுவாங்க. சித்திர பங்குனியில் கொண்டாடுவாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து ஏன் ஐப்பசியில் கொண்டாடுறோம்னா, அது வந்து மழை பெஞ்சு மலையோடு சேர்ந்து சாமி கும்பிட்றதுனால சேத்து மாரியம்மன் வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு வந்து எதுக்காக இப்போ கரும்புள்ளி செம்புள்ளி குத்திருக்கேன்னா, என்னோடய குலதெய்வமாக நினச்சி நாங்கள் வந்து நோய் எண்டாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த கரும்புள்ளி செம்புள்ளியை குத்தி கொண்டு வந்திருக்கோம். இதுதான் இந்த அளவு குத்துறதும் மக்கள் வந்து அந்த சேத்து மாரியம்மன் வந்து நல்லபடியாக எல்லாத்தையும் வச்சுருக்கணுங்கிறதுக்காக அவங்கவுங்க வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்காங்க. அவ்வளோதான். என் பேர் ரேகா.